ஹலோ, மைக் டெஸ்டிங், கேமரா ரோலிங் ரெடி. ஹலோ மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ரிப்போர்ட்டர் ஹாங்காங் தமிழன் அவர்கள் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம் பாத்தீங்கன்னா, ஏசியா வேர்ல்டு எக்ஸ்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஹாங்காங்கை பத்தி சொல்லணும்னா, இந்த நாடு வந்து ஒரு குளோபல் ட்ரேட் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை வந்து ஒரு சூப்பரான ஒரு சைனீஸ் லேடி அவர்கள் வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறனால பேச்சு சரளமாக வரமாட்டிருக்குது. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போய் சொல்றேன்னு நினைக்காதீங்க, சீரியஸா தான். ஹே, யூ வான கிவ் சம் இன்டர்வியூ? ஆ, கம் கம் கம். நோ நோ ரிஸ் நோ ரிஸ் ஜஸ்ட் எ லிட்டில் பிட். சோ யூ எக்ஸ்பிளைன் வை யூ ஹேவ் கம் ஹியர், வாட் யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஹியர். ஹலோ, 大家好，我来自广东深圳。 那个刚刚来到我们亚洲国际博物馆参加我们这个九月份的香港国际珠宝展，然后很高兴认识我们这位帅哥，看到他在现场，是不是在录制还是在做直播呀？我只会那个我的英语不太好哈，那个我也可以说一下粤语啊，我也是广东人啊，欢迎大家来香港啊参观我的香港国际珠宝展，欢迎大家过来，Nice to see you. Thank you very much. And this is my YouTube. Ah, okay. YouTube channel. Good. Okay. Yeah. Subscribe. Okay. Thank you very much. Thank you. Bye. See you. So, என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால், ஹாங்காங் வந்து ஒரு உலகளாவிய ஒரு வர்த்தக மையம். இங்கே வந்து ஃப்ரீ போர்ட்னு சொல்லுவாங்க, எந்த டேக்ஸும் கிடையாது. நம்ம இந்தியாவிலலாம் ஜிஎஸ்டி, வேட்டு, ஸ்டேட் டேக்ஸு, சென்ட்ரல் டேக்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட டேக்ஸ் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் சொல்லுவாங்க. இங்கே வந்து ஒரு டேக்ஸுமே கிடையாது, ஜஸ்ட்டு ப்ராஃபிட் டேக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த ப்ராஃபிட் டேக்ஸுமே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு மேக்ஸிமம் 16.5% தான். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹாங்காங்கில் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணி, இங்கே பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி, இங்கே வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து டேக்ஸை சேவ் பண்ணுறதுக்காக வேண்டி. இது வந்து ஒரு டேக்ஸ் ஹேவன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஏசியா வேர்ல்டு எக்ஸ்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ இது வந்து ஜெம்முக்கு மட்டும்தான் இந்த ஃபேர் நடக்கும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இந்த இடத்துல பல விதமான எக்ஸிபிஷன் நடக்கும். உதாரணத்துக்கு ஒரு சினிமா ஆடிஷன் நடக்கிறதுனாலும், நடிகர் நடிகைகள் செலெக்ஷன்னாலும் அதுவும் இங்கே தான் நடக்கும். எலக்ட்ரானிக் ஃபேர் வச்சாலும் அதுவும் இங்கே தான் நடக்கும். இதே மாதிரி ரெண்டு எக்ஸிபிஷன் சென்டர் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஒன்று வந்து இந்த இடத்துல, இன்னொன்று வந்து வான்சாய் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குது. இந்த ரெண்டு இடத்தையுமே போன வருஷம் ஒரு இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டு அதில் காட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பஸ்ஸஸ்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்குல்ல, இந்த பஸ்ஸில் தான் நான் எங்கள் ஏரியாவிலேருந்து ஏறி வந்தேன். இது வந்து ஒரு ஃப்ரீ ஷட்டில் பஸ்ஸு. ஒவ்வொரு காமன் நேரத்துக்கு ஒரு தடவையும் ஒவ்வொரு ஏரியாலேருந்தும் பஸ்ஸு வந்துட்டே இருக்கும். இப்போ நான் இருக்கிற ஏரியாவில் அதே மாதிரி இந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி இங்கே வந்திருக்கிறோம். ஸோ இப்போ உள்ளக்க போய் பார்க்கலாம் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் டைம் நம்ம பார்த்ததுக்கும் இந்த டைமுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது? இங்கே வந்து இந்த திருவிழாக்களில் கடை போட்டிருப்பாங்களே, ஒரு ஸ்டால் மாதிரி பூத்து போடுவாங்களே, அதே மாதிரி தான் இங்கேயும் பூத்து போடுவாங்க. ஆனால் இங்கே வந்து செம எக்ஸ்பென்சிவ். இதை ஒரு குறைஞ்சது ஒரு 10 லட்சரூபா இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு சின்ன ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி காசு, அப்புறம் அது என்ன இடத்துல வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு, முகப்பில் என்ட்ரன்ஸுக்கு பக்கத்துலேயே இருக்கும் போது அதுக்கு வேறு மாதிரி, அந்த இடத்துக்குள்ளான ரெண்ட் வந்து வேறு மாதிரி ரெண்ட்டு. அப்புறம் இங்கே என்னென்ன ஷோ எப்போல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இதில் வந்து HKTDC அப்படிங்கிற இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஏதோ சல்லிக்கல்லை தரையில் போடுற மாதிரி தரையில் போட்டு வச்சே எப்படி பார்த்துட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். ஒன்றொன்றும் விலை உயர்ந்த மாணிக்க கற்கள். உள்ளக போனால் நிறைய பார்க்கலாம். இதுதான் என்ட்ரன்ஸ். புடவை கொடுத்துட்டும் சில பேர் போகிறத பார்க்க முடியுது. ஸோ இப்படி மேலே எஸ்கலேட்டரில் ஏறி இந்த வழியாக தான் மேலே போக போகிறோம். இங்கே போகிறவங்க ஹிஜாப் போட்டு போகிற பெண்கள்லாம் வந்து இந்தோனேஷியன் முஸ்லீம்ஸ்ன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஃபர்தராக உள்ளக்க போகலாம். இது உள்ளக்க வர முன்னாடி ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு ஒரு வெப்சைட்டு ஏசியா எக்ஸ்போ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கூகுளில் பண்ணாலே அந்த லிங்க் வந்து ஃபஸ்ட்டாக மேலே வரும். ஸோ அதில் கிளிக் பண்ணி நம்ம வந்து பாஸ்போர்ட்டை வச்சோ, இல்லைனா ஹாங்காங்கில் இருந்தீங்கன்னா ஹாங்காங் ஐடி கார்டை வச்சோ அதை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு, நம்ம என்ன தொழில் பண்ணுறோம், நம்மக்கிட்ட கம்பெனி இருக்குதா, இல்லைனா நம்ம எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோன்னா அந்த அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்து என்ன பர்பஸ்க்காக வேண்டி இங்கே வரோம் அப்படிங்கிறத அதில் வந்து சொல்லும் போது நம்மளுக்கு வந்து ஒரு கியூஆர் கோடு மாதிரி கொடுப்பாங்க. அந்த கியூஆர் கோடை காட்டிட்டு தான் நம்ம பஸ்லேயே ஏற்றுறாங்க. இங்கே உள்ளக்க போன உடனே நம்ம ஐடி கார்டு, நம்ம வந்து ஆக்சுவலாக ஹாங்காங் ஐடி கார்டு இல்லைனா பாஸ்போர்ட்டு அப்படி என்ன ஐடி கார்டு மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அந்த ஐடி கார்டை இங்கே காட்டும் போது நம்மளுக்குன்னு ஒரு பேஜ் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க.
ஸோ அந்த இப்போ எல்லோரும் பேஜை போட்டுட்டு டிஷர்ட் போட்டு வராங்க. இவங்கெல்லாம் வந்து இங்கே உள்ள இன்சார்ஜ் பர்சன். ஸோ நம்மளுக்கு பேஜ் தருவாங்க, அது வந்து விசிட்டர் பேஜ்னு இருக்கும். பூத் வச்சுருக்கிறவங்க இங்கே வந்து ஸ்டால் போட்டிருக்கவங்களுக்கு அவங்கள வந்து எக்ஸிபிட்டர் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஸோ உள்ளக்கு போய் இப்போ பின்னாடி பார்த்தா தெரியும் நிறைய பேர் பேஜோடு வர்றது. இன்கேஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலைனாலும் நீங்கள் வந்து மொபைல் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஆப்ஷன் வச்சுருக்குறாங்க. இந்த கியூஆர் கோடை காட்டினீங்கன்னா டைரெக்டாக அவங்கள வந்து அந்த வெப்சைட்டுக்கு கூட்டு போயிடும். ஸோ இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உண்டான இடம். நம்ம எங்கே போகணும் அப்படிங்கிறத எங்கே கேட்கணும்னு தெரில. ஸோ இவங்ககிட்டயே கேட்டுடலாம். Hi mate, how have you been? All good? Fan, big fan. So good to see you, man. From where? Yeah. Yes, bro. Hi. Come on. Are you going to get a biryani? Hong Kong ID is okay? இப்போ நம்மளை எப்போ நிப்பாட்டுவான்னு தெரியாது. Thanks, ma'am. Thanks. இங்கே வந்து கேமராவை பார்த்தா நிறைய பேர்த்துக்கு கண் ஊறுத்தும். இந்த ஹாலில் வந்து கேமரா எடுக்கக்கூடாது ஆக்சுவலாக. ஆனால் நான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறேன்னா, போன தடவை நான் மொபைலில் எடுத்தேன், வேறு வந்து ஒரு கோபுரம் வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி எடுக்கும் போது இவங்க வந்து இங்கே ரூல்ஸ் படி கேமரா எடுக்கக்கூடாது. ஆனால் நான் பார்த்தேன் நிறைய பேர் வந்து மீடியாலேருந்து வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட கேமராலாம் படா படா சைஸில் இருக்குது. ஸோ இந்த தடவை நானும் கேமரா வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கேமரா வாங்கியிருக்கிறேன். ஸோ ஒரு நல்ல கோட் சூட் ஒன்று போட்டு வந்திருக்கிறேன். இப்போ பார்த்தவனையும் என் மச்சாமார்கள் தான் அந்த கவுண்டரில் நிற்கிறாங்க. அவங்கள ரொம்ப நேரம் பிடிச்சி வச்சுட்டு உள்ளக்கு விடாமல் வெயிட் பண்ண வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம உள்ளக்க போகணும். சரி, இப்போ எல்லோரும் திரு திரு நம்மளே பார்க்குறாங்களே. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக நம்ம தமிழ் ஆளுக்களை மீட் பண்ணிக்கிறோம். அவர் நம்ம கசின் தெரியும். ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு ஃபேமிலி கனெக்ஷன் தான். அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்குது இந்த ஷோ, வியாபாரங்கள் எப்படி? நான் வந்து மொபைல் ஃபோன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ விசிட்டராக வந்து நான் இன்றைக்கி ஜெம் ஷோ வந்து விசிட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். உள்ளக்குள்ளே க்ரௌடு கொஞ்சம் பெட்டராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 2 டேஸ் இருந்ததுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பெட்டராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்ஷால்லா நல்ல வியாபாரத்துக்கு எல்லோரும் துவா செய்யுங்க. ஓகே, நீங்கள் அப்போ விசிட்டராக தான் வந்தீங்க? ஆமாம், அசை விசிட்டர் வந்து நானும் அசை விசிட்டராக தான் வந்திருக்கேன். ஏன்னா நான் வேறு ட்ரேடு, ஓகே, எலக்ட்ரானிக்ஸ் ட்ரேடில் இருக்கிறேன். ஜெம் ஷோக்கு வந்து அட்டன் பண்ணலான்னு சொல்லி விசிட்டராக வந்திருக்கேன். ஓகே, நைஸ். நம்ம வச்சா போன தடவை நம்ம வந்து உள்ளக்க நிறைய கேம்ஸ்லாம் விளையாடி அந்த ஃப்ரீயாக கிஃப்ட்லாம் வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். ஸோ இன்றைக்கு அவன் வந்து முன்னாடியே வந்துட்டான். ஆக்சுவலாக இது வந்து எப்போவுமே ஒரு வாரம் ஃபுல்லாக நடக்கும். இந்த தடவை எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீக்கெண்டில் வராமல் மண்டே டு ஃப்ரைடேன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் ஹாலிடே வந்தனால எங்களால் வந்து அட்டன் பண்ண முடிஞ்சு. எல்லாமே வேறு வேறு துறை தான். அவங்க சொன்ன மாதிரி ஜஸ்ட் விசிட்டராக வந்த மாதிரி எல்லாருமே விசிட்டராக இங்கே வந்து நிறைய மக்கள் ஏதாவது ஒரு வியாபாரம் அமைதா அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இங்கே வந்திருக்கிறோம். ஸோ மச்சான் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? யாரை கேட்டாலும் ஸ்லோ தான் சொல்கிறாங்க. ஆனால் ஸ்டில் வந்து சம்பவம் எப்படியோ எல்லாத்துக்கும் ஏதோ பிஸ்னஸ் நடந்து தான் இருக்குது. போன தடவை வரும்போது குறிப்பா எங்க ரெண்டு பேத்துக்குமே ஜாப் இல்லாம, ரெண்டு பேத்துக்குமே ஜாப் கிடையாது. அந்த டைம் இவர் புதுசாக ஹாங்காங் வந்திருந்தாரு, நான் பழைய ஆள் ஜாபை குவிட் பண்ணிட்டு இருந்தேன். ரெண்டு பேரும் ஒரு ஏதோ ஒரு லைன் இந்த ஜெம் ஃபீல்டுக்குள்ளேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் சேஞ்சஸில் இருந்தோம். இதை அவ்வளோ பெரிய ஒரு வியாபாரம் நடக்கிறத பார்த்துட்டு. ஸோ இந்த தடவை வந்து அலமதுல்லா நான் ஒரு பெட்டர் பொசிஷனில் இருக்கிறேன். அவர் ஐடி ஃபீல்டு, அவர்கிட்ட ஃபீல்ட்லேயே அவர் போயிட்டார். ஸோ இருந்தாலும் இதோடைய இதில் வந்து சைடில் ஏதாவது ஒரு வியாபாரம் அமையுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ அட்டன் பண்ணுவோம். ரொம்ப பழைய ஃபேரு, செப்டம்பர் ஃபேர் வந்து வேர்ல்டே ரொம்ப ஃபேமஸான ஃபேர் ஹாங்காங்கில்.
ஜெமன் ஜுவல்லரி வந்துட்டு வேல்லே வந்துட்டு ஒன் ஆஃப் த ரொம்ப ஓல்டஸ்ட் ஃபேர்னு சொல்லலாம். இந்த ஜெமன் ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் நிறைய எக்ஸிபிட்டர்ஸ் வருவாங்க. ரெண்டு ஃபேராக நடந்தது, ஒன்று ஹெச்கேடிடிசி நடத்துகிறாங்க. ஆமாம், அது வந்துட்டு இது வந்துட்டு செப்டம்பர் நடத்துகிற ஃபேரு, ஹெச்கேடிடிசி வந்து மார்ச் ஜூனில் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இயர்லி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு ஃபேர் நடக்குது ஹாங்காங்கில். அதில் வந்துட்டு இந்த செப்டம்பர் ஃபேர் தான் வந்து ரொம்ப ஃபேமஸான ஃபேரு. அரவுண்ட் த வேர்ல்டு எல்லாருமே விசிட் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். இப்போ முதல்ல ப்ரேயர் பண்ணிவிட்டு உள்ளக்க ப்ரேயரால் ஜஸ்ட்டாக காட்டுறேன். ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடலாம். தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ இது வந்து சீக்ரெட், இந்த கோட் ஷூட்டு இது பாருங்களேன். இப்போ இந்த ஒரு போன தடவை சொன்னல நான் கேமராவை பார்த்துட்டு உள்ளக்கே விடலைன்னு. இப்போ இந்த கோட் ட்ரிக்கில் இந்த மேலே இந்த வச்சுருக்குறாங்கல்ல ஒரு துணி வைப்பாங்க, அது பேர் என்னன்னு சொல்ல வரல. இந்த துணியுடைய விலை மட்டும் 5000 ரூபா நம்ம காசுக்கு. இந்த கோட் எவ்வளோ இருக்கும்னு கெஸ் பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்தால் தான் உள்ளக்கே விட முடியுது. இல்லைன்னு வச்சிங்களேன் கேமரா அலோடு இல்லைன்ட்டு வாசல்லே நம்மளை திரும்ப அனுப்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம வந்து மறைஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்கும் பயந்து. இப்போவும் பயத்தோடு தான் இருக்கிறேன். ஆனால் ஒரு பெரிய செட்டப்பில் நம்மளை வந்து ஒரு கவனிப்பாக ஃபாஸ்ட்டாக புஷ் பண்ணி அனுப்புகிறாங்க. ஒரு செலப்ரிட்டியோ ஒரு ப்ரெஸ்ஸோ அந்த மாதிரி ஒரு மரியாதை கிடைக்குது. சரி ஓகே, ஃபர்தராக உள்ளக்கு போய் பார்க்கணும். முதல்ல தொழுகையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிடலாம். அப்படியே இங்கே வந்து இஸ்லாமுடைய பியூட்டியும் சொல்லிடுறேன். இங்கே வந்து 1000 மக்கள் வராங்க, யாரும் யாரையும் தெரியாது. இப்போ அவங்க தொழு வைக்கிற ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது. ஸோ இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ஆள் தொழு வைக்கும் போது பின்னாடி நிறைய பேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து என்ன கேஸ்ட்டு என்ன டைப் ஆஃப் இதை ஃபாலோ பண்ணுறாங்க எதுவுமே பார்க்குறது கிடையாது. ஜஸ்ட் அவங்க முஸ்லீம், அவங்க முன்னாடி லீட் பண்ணி தொழு வைப்பாங்க, பின்னாடி ஒரு ஆஃப்ரிக்காக்காரங்க தொழுவுறாங்க. ஸோ இப்போ வரவங்கெல்லாம் அவங்களுக்கு பின்னாடி எப்படி வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இது வந்து இஸ்லாமில் இருக்கிற ஒரு பியூட்டி. இப்போ நான் இஸ்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால நானே இதை பற்றி சொல்லனா வேறு யார் சொல்ல முடியும். ஸோ இப்போது நான் தொழுதுட்டு அடுத்தது மொத்தத்தை பார்க்கலாம். இங்கே நம்ம பழைய ஹமீத் காக்கா இருக்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப வருஷமாக இங்கே வந்து ஜெம் பிஸ்னஸில் ரொம்ப ஃபேமஸான ஆள் ஹாங்காங்கில். ஸோ அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு சில வார்த்தைகள் கேட்கலாம். அஸ்லாம் அலைக்கும், அவாரியோ, வலைக்கம் அஸ்லாம், எப்படி இருக்கிறீங்க? கொஞ்சம் இந்த வருஷம் எப்படி இருக்குது அந்த இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது வந்துட்டு ஜெம் அண்ட் ஜுவல்லரி ஷோ இன் ஹாங்காங். வளமையாக வந்துட்டு இந்த செப்டம்பர் ஷோவில் வந்துட்டு நல்லா க்ரௌடு இருக்கும். இப்போ வந்து அந்த க்ரௌடே இல்லை. மோஸ்ட்லி சைனீஸ் பீப்புள் அண்ட் ஜாப்பனீஸ் பீப்புள் அண்ட் அதர் ஃபாரின் கண்ட்ரீஸினும் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வருவாங்க, பர்ச்சேஸ்க்கு வருவாங்க. இப்போ வந்துட்டு சைனாவில் வந்துட்டு 2 days வந்துட்டு மிட் ஆடம் ஃபெஸ்டிவல்னால அதிகமான கஸ்டமர்ஸ் இங்கே வர இல்லை. மற்றபடி பிஸ்னஸ் வந்துட்டு ஸ்லோவாக தான் இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஐ திங்க் போன வருஷம் நீங்கள் வந்து ஸ்டால் போட்டிருந்தீங்க. லாஸ்ட் இயர் வந்து நான் நல்லா ஸ்டால் போட்டிருந்தேன். வி காட் அ குட் சேல்ஸ் ஆன் தட். எல்லா வருஷமும் எல்லோரும் போட மாட்டாங்க, போடுறாங்க. எல்லா வருஷமும் எல்லாம் அதிகமாக போடுவாங்க. இந்த வருஷம் வந்துட்டு நிறைய பேர் குறைச்சிக்கிட்டாங்க. பிகாஸ் ஆஃப் த ஹாலிடே இந்த மாதிரி க்ரௌட்லாம் வராதுன்னு சொல்லிட்டு குறைச்சிக்கிட்டாங்க. மற்றபடி பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு போயிட்டு தான் இருக்குது. நாட் பேட். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. ஸோ தீஸ் ஆர் அவர் பாய்ஸ் ஃப்ரம் காயல் பட்டினம். நீங்கள் என்ன பூத் வச்சுருக்கிறீங்களா ப்ரோ? போடலை. வாப்பா ஜெம் வியாபாரி தானே? இவங்க ஃபாதர் வந்து ஜெம் வியாபாரி. ஃபாதர் வச்சுக்க ஜெம் போடலை. ஓகே, நீங்கள் ஹேர் ஸ்டைல்லாம் பயங்கரமாக இருக்குது. பிள்ளைங்க ஸ்டைலாம் எங்கே? சும்மா விசிட்டிங் தான் நம்மள மாதிரி. ஓகே ஓகே ப்ரோ. சி ஃப்ரீயா? ஹலோ, இங்கே ஃப்ரீயாக கூப்பன்லாம் கொடுப்பாங்களா? அது மாதிரி எதுவும் இருக்கா? அந்த ஃப்ரீயாக ஏதோ அந்த ஏதோ $100 கூப்பன்லாம் போன தடவை தந்தாங்க, ட்ராவல் கூப்பன் மாதிரி. ஓகே, ஃபைன் பண்ணால் ஃபோன் அடித்து சொல்லிடுங்க முதல் வேலையா. போன தடவை வந்து $100 கூப்பன் எனக்கு மட்டும் கிடைக்கல. ஏன்னா நான் வந்து ஹாங்காங் நம்பரை கொடுத்து பண்ணிட்டேன். ஸோ அது வந்து ஹாங்காங் இல்லாத மொத்த ஃபாரினர்ஸ்க்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த தடவை அதை வந்து மிஸ் பண்ணாமல் ஹாங்காங் ஃபோன் நம்பர் கொடுக்காமல் இந்தியா நம்பரை வந்து கொடுத்துட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ரைட்டு, உங்களை இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன். அங்கே வந்து இல்லை இல்லை, சும்மா நம்ம ப்ரோ வந்து ரொம்ப தெரிஞ்சால்தான் அங்கே வந்து தெரியாமல் காட்டிட்டே. ஏன்னா நம்மளே ஒரு பதட்டத்தில் இருக்கிறோம். நம்மளை அவன் வந்து ஏன்னா போன தடவை உள்ள எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப பேடு. கேமரா தூக்கிட்டு வந்தோடனையும் இதை பார்த்தாங்க. இந்த தடவை
கேமராவே ஆள் உயரத்துக்கு கேமராவும் ட்ரைபாடையும் வச்சு ஒரு பந்தாவான கேமரா கொண்டு வந்து கோட் சூட்லாம் போட்டவனையும் கொஞ்சம் கெத்து வந்தது. நம்மளே ஒரு பயத்தில் தான் உள்ளக்கு வந்துருக்குறோம். அதனால் இங்கிலீஷ்லேயே பேசிட்டு மலிப்பிட்டு போயாச்சு. ப்ரோ வந்து நம்ம நெருங்கிய சொந்தக்காரர். இந்த வருஷம் இப்போ தான் வந்திருக்கிறேன். ரெண்டு மூணு பேரை இன்டர்வியூ எடுத்ததில் கூட்டம் இல்லை, நம்மளாலே பார்க்க முடியுது. ஏன்னா போன வருஷம் எப்படி இருக்குது, அது ஒரு கடையிலேயே குமிஞ்சு கல்லே தெரியாத அளவுக்கு குமிஞ்சு நிற்பாங்க. ஆமாம், நீங்கள் அதுவும் ஒன்று இருக்குது. அங்கே வேற ஸ்டார்ட் ஆகிருக்கு. வாஞ்சாயில் இன்னைக்கு தான் ஸ்டார்ட்டோ. ஓ, இங்கே வந்து லூஸ் ஜெம்ஸ் ஒரு ஒரு ஸ்டோனும் தனியாக இருக்குல்ல, இது வந்து ஹோல்சேல் வியாபாரிகள் மாதிரி சொல்லுவோம். அது வந்து நெக்லஸ் டைமண்டு அந்த மாதிரி ஜுவல்லரியாக வந்து மேக் பண்ணி வச்சுருப்பாங்க. இயர்ரிங்ஸு காப்பு அது மாதிரி சொல்லிட்டு இங்கே வந்து ஃபுல்லாக லூஸ் ஜெம்ஸ் சிங்கிள் அந்த நவரத்தின கற்கள் மட்டும் தனியாக இருக்கும், எந்த ஆர்னமெண்ட்ஸும் இல்லாமல். ஸோ இது அந்த மாதிரி ஒரு அமைப்பு. இன்னைக்கு அங்கே திறந்துக்கிறனால, ஜுவல்லரி திறந்துக்கிறனால நிறைய பேர் கூட்டம் இல்லை அப்படிங்கிறத மச்சான் சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம், அந்த ஃபெஸ்டிவலும் இன்றைக்கி ஹாங்காங்கில் கவர்மெண்ட் ஹாலிடேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனாலையும் இங்கே எல்லாருமே டூர் சுற்ற போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய விசிட்டர்ஸ் இங்கே வந்து கடை போட்டிருக்கவங்களுக்கு நிறைய விசிட்டர்ஸ் வந்தால் தான் வாங்குறதுக்கும் பார்த்துட்டு சில பேர் பார்க்குறதோட நிப்பாட்ட மாட்டாங்க நம்மள மாதிரி. சில பேர் உண்மையாகவே வாங்குவாங்க. அங்கே பாருங்கள் சீரியஸ் பயஸ் எப்படி வாங்குறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். போன தடவை எப்படி அந்த வியாபாரம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரம் பேசி வியாபாரம் பண்ணதையும் நம்ம பார்த்துருந்தோம். இங்கே ஒவ்வொரு ரோவும் ஒவ்வொரு நாட்டுக்கு உள்ள பெவிலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நாடு வந்து ஃபுல்லாகவே பிரேசில்னு நினைக்கிறேன் பின்னாடி. இப்போ இந்த பக்கம் இருக்கிறது வந்து இப்போ யூஎஸ்ஏ ஆஸ்திரேலியா அப்படின்னு போட்டிருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து இங்கே வந்து பூத் போடுவாங்க. ஹே மேன். ஸோ திடீர்னு ஒரு தமிழ் ஆட்களை சந்தித்தோம். நீங்கள் ஹாங்காங் தானா? பேங்காக். பேங்காக். பேங்காக் பேஸ் வந்து பேங்காக் தான். ஓகே ஓகே. பேங்காக்கில் நீங்கள் கம்பெனி வச்சு? பேங்காக்கில் தான் கம்பெனி இருக்குது. ஸோ அங்கேயே நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் பூத் வச்சுருக்கீங்களா? ஆமாம், நாங்கள் வந்து பூத் வைக்கல இந்த தடவை. முன்னாடி வருஷ வருஷமாக போடுறது தான், ஒரு கம்பெனியில் இருக்கும்போது இப்போ போடல. இப்போ நாங்கள் வந்து அப்படியே வியாபாரி, எங்கள் தெரிஞ்ச வியாபாரிகளுக்கு நம்ம வந்து கல் சப்ளை பண்ணுறோம். ஓவராலும் ஒவ்வொரு கல்லில் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த கல் பண்ணுறேன், இந்த வியாபாரம் தான் நம்ம பண்ணுறோம்னு சொல்லுவாங்க. நாங்கள் எங்கள் கல் வந்து பறையப்பாட்டு மலின் அலெக்சாண்ட்ரைட்டு கேட்ஷை. ஓகே, நைஸ், தேங்க்யூ. ஸோ இங்கே வந்து ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டோட ஒரு முதலாளி சுற்றுறாரு. ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கற்கள் எந்தெந்த கடையில் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடி போகிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு பெரிய கல் வியாபாரி, உங்ககிட்டயும் ஒரு கண்டிப்பாக அப்டேட் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோடனே அங்கேருந்து ஓடி வரேன். இல்லை, பிஸியாக இருப்பீங்க இந்த டைமில். எல்லோரும் ரொம்ப பிஸியாக பரபரப்பாக சுற்றுற டைம், யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆனால் எல்லாம் ஸ்லோவாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பாசிட்டிவாக இல்லை. மேபி அனதர் டூ டேஸ் டு கோ. ஆமாம், இன்ஷா அல்லாஹ் பார்ப்போமே. சரி, ஓகே, சரி. அஸ்ஸலாமு அலைக்கும். कैसा हो? बहुत अच्छा. आज अभी है उधर? है, अभी है आपका स्टॉल है उधर? जी उधर है. जा रहा हूँ. सेम सेम जगह. नंबर दे दो ना, स्टॉल का नंबर कुछ है? जी जी. कौन सा ये है? जी 8B38. 8B38. ओके, मैं आ रहा हूँ उधर. इंशाल्लाह. शीन है वो? शीन गोल्ड शीन सफाई. ओके, ठीक है. आपसे मुलाकात. हाँ हाँ हाँ. इवंग वंदा अफगानिस्तान நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் போட்டிருந்தாங்க. அவங்க வந்து இந்த கல்லை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒரு ஜெம் ஸ்டோனை வந்து இவங்களே கண்டுபிடிச்சதா சொல்லி அதுக்கு வந்து நான் சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கிறேன், மேகசினில் என் பேர்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஆள் தான் இப்போ போகிறாரு. அவங்க கடையும் கொஞ்சம் விசிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பின்னாடி நம்ம தாக்கத் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்குற ஒரு ஸ்டால் வந்து ஜெய்ப்பூரில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது, ஹாங்காங்கில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாக்காரங்க ஹாங்காங்கில் வச்சுக்கிற கம்பெனியில் வந்து இது ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு தாக்கத்தாக இருந்துச்சு, அது வந்து பிரதர்ஸ் பிரிஞ்சு ரெண்டு தாக்கத்தான் மாற்றிட்டாங்க. இப்போ வந்து ஒன்று க்ரீன் கலரில் இருக்குது, இன்னொன்று வந்து ப்ளூ கலரில் இருக்கும். இவங்க வந்து எமரால்டுக்கு ஃபேமஸ். எமரால்டுங்கிறது அந்த க்ரீன் கலர் ஸ்டோன். வலைக்கும் அஸ்ஸலாம், எப்படி இருக்கிறியா? சொல்லுங்கள், இந்த உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஸோ வந்து சீன மக்கள் அதிகமாக வரையில. அவங்க வந்து நேற்று இந்த மூன் கேக் ஃபெஸ்டிவல் முடிஞ்ச பின்னாடி இன்றைக்கி மத்தியானம் வந்திருக்கிறாங்க. இது ரெண்டு நாள் அவங்க வரவே இல்லை, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்காங்க. வியாபாரங்கள் ரொம்ப குறவு தான் இந்த வருஷம். நீங்கள் என்ன பண்ணுறீ அதையும் கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் என்ன உங்களோட பிஸ்னஸ்? எங்களை வந்து கம்பெனியில் வந்து கொலம்பியன் எம்ப்ராய்டர்ஸ் பண்ணுறாங்க, டென்சனைட் பண்ணுறாங்க. இருந்தாலும் பார்க்குறதுக்கு கஸ்டமர் வர்றாங்க, ஆனால் அதிகமாக வாங்குற மூடில் இல்லை. இப்போ வியாபாரங்கள் குறவு தான் இந்த வருஷம். ஓகே. மாமா வந்து ஒரு கம்பெனியில் வந்து சேல்ஸ் மேனேஜராக இருக்கிறாங்க. ஸோ நான் சொன்ன இன்னொரு தாக்கத்து அப்படிங்கிறது இது தான், தாக்கத் எஸ்ஆர்.
இது ரெண்டு கம்பெனிஸ், ஒன்று வந்து ப்ளூ கலர், ஒன்று க்ரீன் கலராக இருக்குது. ஸோ இங்கே ரெண்டு பேருமே மெயினாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா எமரால்டு. எமரால்டுங்கிறது இந்த மாதிரி க்ரீன் கலர்ஸில் இருக்கும். கைஸ், இப்போ நான் என்ன பண்ணலான்னு ஏதோ ஒரு ரேண்டமாக ஏதோ ஒரு ஸ்டாலுக்கு போயிட்டு அங்கே ஏதோ ஒரு ஸ்டோன்ஸ் பிக் பண்ணி அதுக்கு உண்டான ரேட்டுகள் சும்மா விசாரிக்க போகிறேன். கேமராவை கொண்டு போனால் சும்மா பார்க்க வந்தவங்கன்னு சொல்லி நினச்சிடுவாங்க. ஸோ கேமராவை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஜஸ்ட்டு மொபைலை மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன். Hi bro. Actually I was looking for this Madagascar moonstone but with a bigger face. You have 40 carats. Yeah, but it's very difficult to find this size. You know how much wasted up? Yeah, yeah, no. Yeah, how much 40 carats moonstone new one? Sorry bro, no idea. You tell me. One client here asked. Guys, in the சின்ன கல்லு 40,000 US dollar சொல்றாங்க. அதாவது 34 லட்சம் இந்தியா ரூபாய். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சில ஸ்டோனுடைய பேர் தெரியாது. இப்போ இதிலெல்லாம் ஸ்டோனுடைய பேர் எழுதியிருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. ஒரு சில ஸ்டோன் தெரியாதனால அந்த நீலக்கலர் கல்லை எடுத்துக்காட்டுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஒன்று ஒன்றும் வேறு லெவலில் இருக்குதுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த காலத்தில் ராஜாக்கள் ஜமீன்தார்லாம் மாலையாக போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டைப்புன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இது வந்து ஹாங்காங்கில் உள்ள ஒரு கம்பெனி, மேலே ஹாங்காங் போட்டிருக்கு. இவங்க வச்சுக்கிறதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இதை வந்து ஒரு அலங்காரமாக அணிய முடியாது. எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஷோகேஸில் வைக்கிற மாதிரி வச்சுருக்கிறாங்க. Hi bro, sorry, can I have your time for a small interview? You tell me when to go. You can go anytime. Hi, this is Mohsin Mansouri from Mora HK. We have a brand called Mora and we are exhibiting in Hong Kong September show 2024, which is the third day we are doing it now. And this is a great show for us since we have been doing the show for last few years after the COVID opened. And we have so many sources here that we got all our merchandise. We are displaying natural blue zircon, diamond. As you can see, we have just made a big purchase of diamonds here. And we are buying all the multi sapphires from different vendors. We have some of the blue sapphires. All of these precious and semi-precious stones we are dealing in and selling to different parts of the world. We have clients from Europe, Russia, and America. All different clients coming up and making their purchase. And we have a great show. We are coming from the Bangkok show, which we also had a good show. Now we are extending to the Hong Kong show. Well, we are specialized our own mining in blue zircon. You can see the blue zircon we have in the showcases here. And we are the only official miner of blue zircon in Cambodia. And the Cambodian mining, 80% of the supply which comes from the blue zircon in the world comes from our mine here. And if you like to have a look at our product, you can stop by. You can see our website if you want to see what we are selling. It's www.mohra.com. You can zoom in to the mohra.com. And if you like, you can see my WhatsApp QR. Yeah, can you zoom out the WhatsApp QR? You can just scan WhatsApp QR. You will connect me direct to my phone here. And we have a WeChat on the right. The WeChat is also connected just to help up all cater the Chinese client. Now I see a lot of traffic coming in. I hope that everyone enjoyed the show and everyone did excellent, excellent businesses here. Thank you very much. Again, my name is Mohsin Mansouri from Mora. Thank you for coming here. No, bye-bye. Thank you very much, dear. Thank you very much. Send me this. Give me your card. Sure. Amma, interview kudukuriyala? Odaadu, ha? Hong Kong, Tamil. Nice to meet you. Hello. இந்த வருஷம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கம்பெனியை பற்றி சொல்லுங்கள். கம்பெனி வந்து ரைட் ஜெம் சப்ளையர். நாங்கள் மெயினாக பரபா ஸ்டோமனி செய்கிறோம் ஃப்ரம் பிரசில் அண்ட் மொசாம்பிக். இந்த வருஷம் மார்க்கெட் பரபாக்க கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்குது. எவ்ரி ஷோ ப்ரைஸ் இஸ் இன்க்ரீஸிங் ஹையர் அண்ட் ஹையர். பட் டிமாண்டும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இன்ஷால்லா லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். இந்த 225 வந்து இட்ஸ் வெரி ரேர். இட்ஸ் சர்டிஃபைட் பை குப்ளின், ஜிஆர்எஸ் அண்ட் ஜிஐஏ. மூன் சர்ட்டான நோ ஹீட் அண்ட் இதில் பொதுவாக இங்கே ப்ரைஸ் போட மாட்டிருக்காங்க. நிறைய பேர் ப்ரைஸ் போட்டு வைக்கிறது இல்லை. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் சொல்லுவீங்களா? இல்லை, நாங்கள் ஸ்டாண்டர்டாக தான் எல்லாரும் ப்ரைஸ் சொல்லுவோம். ஸோ நான் போட்டு வைக்க மாட்டோம். என்ன காரணம்? என்ன காரணம்னா, லைக் பீப்புள் வந்து தெரியல. மெயினாக என்ன காரணம்னா, லைக்
ஆனா அந்த கல்லுடைய வேல்யூ ஏறுமா ஏறி இறங்கி எவ்ரி இன்னைக்கு இருக்கிற வேல்யூ 3 மந்த்ஸ் பிரைஸ் ஏறும் ரைட் பார்க்கலாம் எவ்ரி 3 மந்த்ஸ் பிரைஸ் ஏறுது ஓகே ஓகே சோ அது ஆனா கான்ஸ்டன்ட்டா ஏறிட்டே தான் இருக்கும் கான்ஸ்டன்ட்டா ஏறிட்டே தான் இருக்கும் சில கல்லாம் பழைய கல்லு பழைய காஸ்ட் இருக்கும் பட் நாங்க வந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல தான் சேல்ஸ் பண்ணுவோம் இதுக்கு நம்ம கோல்ட் மாதிரி மார்க்கெட் பிரைஸ் ஒரு வெப்சைட் வச்சு அது மாதிரி அந்த மாதிரிலாம் இல்ல கிடையாது ஆனா எப்படி அது மார்க்கெட் பிரைஸ்ங்கற எப்படி நிர்ணயிப்பாங்க ஆக்சுவலி ரஃப் ப்ரொடக்ஷன் மைனிங்ல என்ன ப்ரொடக்ஷன் அப்ப என்ன எவ்வளோ வருதுன்னு அதை வச்சுதான் ஓகே எவ்வளோ டிமாண்ட் இருக்கு அப்போ டிமாண்ட் இந்த மாதிரி கல்லுக்குலாம் இப்போ தான் டிமாண்ட் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் தான் வரும் இது வந்து லக்ஸரியில் சேருமா லக்ஸரி ப்ரெஷியஸ் இது வந்து ஆக்சுவலி டோமலின் செமி ப்ரெஷியஸ் தான் பட் பரபால வந்து ஹை அண்ட் செமி ப்ரெஷியஸ் ஹை அண்ட் செமி ஓகே ஓகே ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் தான் வரும் நிறையலாம் வராது நல்ல குவாலிட்டி ஸோ சப்ளை இப்போ வெரி லெஸ் okay okay very less both brazil and mozambique for good quality idha neenga maina pandringa idhu vandu certificate indha mari dhaan panuvinga ama okay grs pandrom goblin ella setup panuvom gi okay. so ama thank you very much okay. thank you na vachikitta idhar kai sare logo aap dekh sakte ho abhi uncle ji ne batayenge kaisa chal raha hai aaj ஹிந்தி மால் நை இங்கிலீஷ் ஓகே சரி தமிழ்ல சொல்லுங்க அஸ்ஸலாம் லைவ் ஓடிட்டு இருக்கா இல்ல இல்ல லைவ் கிடையாது இதுதான் சேனல்ல பயங்கரமா இருக்கு என்ன நீங்க தான் கேஸ்ட்னு கேக்குறேன் பேர் எப்படி இருக்கு ஆங்காங்க ஜுவல் பேர் பத்தி எல்லாரும் சொல்றாங்க எல்லாம் ஸ்லோவா இருக்குது லீவ் லீவ்னால இப்போ வந்து ஆடியன்ஸ் நிறைய பேர் வரது இல்ல கஸ்டமர்ஸ் வரது இல்ல அப்படினு சொன்னாங்க ஓவரலா இந்த ஃபேர் வந்து குவைட்டா இருக்குது காரணம் வந்து சைனாவுடைய இம்பாக்ட் வந்து இங்க ஆகுது சைனா வந்து ஸ்லோவாக இருக்குதெல்லாம் லாஸ்ட்டு ஒன்று 6 மந்த்தாக ஒரு 1 இயராக எந்த டைமண்டோ கலர்ஸ்டோனோ பெருசாக வாங்கலை சைனா வந்து பயர்ஸ் ஆக்சுவலாக ஆமாம் அங்கங்கே வந்து சைனாவுடைய பேஸ் தான் அதனால வந்து இப்போ இந்த ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சைனா பையர் வந்து 95% வரல ஓன்லி 5% பையர் தான் வந்திருக்காங்க ஓகே அதனால இப்போ ஓவராலாக பேங்காக் வந்து லீவ் ஒரு காரணமாக இருக்குமா லீவு தான் மெயின் காரணமாக லீவு மெயின் காரணம் கிடையாது அதாவது இது வந்து இந்த மோஸ்ட்லி இந்த ஃபேர் வந்து ஒர்க்கிங் ஹவரில் இல்லை ஒர்க்கிங் டேஸில் அப்படிலாம் நடக்குன்ற இது கிடையாது இந்த எப்போதும் இந்த செப்டம்பர் ஃபேர் வந்து இல்லை மார்ச் ஃபேரோ சாட்டர்டே சண்டே நடக்கும் நிறைய பப்ளிக் ஹாலிடேஸ்லாம் ப்ரீவியஸாக நடந்திருக்கு எந்த அந்த லீவுக்கும் அதுக்கும் இது கிடையாது இப்போ வந்து ஓவராலாக மார்க்கெட் டவுனாக இருக்குது ஓவராலாக மார்க்கெட் டவுன் இருக்குது அதுதான் இப்போ வந்து ஃபேர் ஸ்லோவாக இருக்குது போன வருஷம் நீங்க இது போட்டுருந்தீங்க ஸ்டால் போட்டுருந்தீங்க போன மார்ச்ல போட்டுருந்தோம் ஸ்டாலு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு பிசினஸ் இப்போ வந்து மார்ச்சுக்கு அப்புறம் டவுனா இருக்கு சில இப்ப நான் செப்டம்பர்ல அதெல்லாம் அனுசரிச்சு தான் நம்ம வந்து ஸ்டால் போடலாமா வேணாமாங்கிறத முடிவெடுப்போம் அப்படியா அது வந்து நம்ம ஸ்டால் போட்டால் நிறைய கஸ்டமர்ஸ் எதிர்பார்ப்போம் இன்வென்ட்ரி அதிகமாக வச்சிருக்கவங்க வந்து கண்டிப்பாக ஸ்டால்ஸ் இருந்தாலும் போட்டு தான் ஏன்னு சொன்னால் இந்த கலர்ஸ்டோனு பர்டிகுலராக கலர்ஸ்டோனு வந்து பையர்ஸ் வந்து அது வந்து ஸ்டோனை பார்த்து தான் வாங்குவாங்க அப்போ வந்து டிஸ்பிளேயில் ஸ்டோன் இருந்தால் தான் நம்ம வாங்குறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் வந்து ரெகுலராக வந்து பிஸ்னஸ் இருக்க வழியே போட்டுக்கிட்டே இருப்பாங்க பஸ் வாங்க நீங்கள் வாங்க யூட்டே கேளுங்க இல்லை வாங்க 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 ரிப்போர்ட் எடுங்க நீங்கள் வாங்க இங்கே வாங்க வாங்க நீங்கள் நம்ம சேர்ந்து பேசினா இருக்கும் அவங்க கேட்குறாங்களா அவங்க ஃப்ரெண்டு பேங்காக் இவர் நம்ம அசோக் சரி இவரு கொஞ்சம் வார்த்தை பேசுவார் சொல்லுங்க அவர் சார் ஃபேர் எப்படி இருக்கு என்ன ஃபீட்பேக்குன்னு உங்கள் கம்பெனி நீங்கள் என்ன மாதிரி நேச்சர் பண்ணுறீங்க நான் வந்து பேங்காக்லேருந்து வரோம் கம்பெனி ஸ்டார் ஷைன் லிமிடெட் கலர் ஸ்டோன் நாங்கள் பண்ணுறோம் இப்போ இந்த ஃபேர் வந்து இப்போ ஓவராலாக இவரு வந்து எடுக்கிறப்ப ஸ்லோவாக இருக்குது குவைட்டாக இருக்குன்ட்டு இருக்காங்க மெயின் ரீசன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஓவராலாக ஸ்லோவாக இருக்கு என்ன ரீசன் எல்லாம் வந்து எல்லாம் அமெரிக்கன் எலெக்ஷனுங்கிறாங்க சில பேர் ஓகே சில பேர் வார் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் கஸ்டமர் சொன்ன செய்தி நாங்கள் சொல்கிறேன் இப்போ வந்து சரி இப்போ வந்து வியாபாரம் தான் ஸ்லோவாக இருக்குது இப்போ ஸ்டோனோட ப்ரைஸ்லாம் எப்படி இருக்குது நீங்கள் திருப்பி பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா அதெல்லாம் விலை டவுனாக இருக்கா இல்லை அதெலாம் அது கொஞ்சம் சொல்ல முடியுமா அதை பற்றி எப்படிங்கிறது எப்போதுமே மார்க்கெட்டு ஸ்லோவாக இருந்தால் கொஞ்சம் பர்ச்சேஸ் வந்து ப்ரைஸ் வைஸ் ஒரு 20-30% ட்ராப் ஆகும் ப்ரொடக்ஷன் நிறையா வரும் கல் நிறையா வரும் ஆனால் இந்த சுச்சுவேஷன் வந்து 20-30% ப்ரைஸ் அதிகமாக இருக்குது ஆனால் வியாபாரம் ஸ்லோவாக இல்லாத பெரிய அப்போ வந்து நம்ம வந்து எதுக்காகவும் எதுக்காகவும் அவசரப்பட தேவை வெயிட் பண்ணலாம் இப்போ நீங்கள் ரீசெண்டாக இப்போ அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸ் ஷோ போயிட்டு இருந்தீங்களா அப்புறம் இப்போ பேங்காக் ஷோ முடிச்சிருக்கீங்க இப்போ இது தேர்ட் ஷோ இப்போ லாஸ்ட்டு ஒரு 6 மந்தில் இது எப்படி நிறைய பிஸ்னஸ் எப்படி இருக்கு கம்பேர் தென் லாஸ் வேகாஸ் அண்ட் பேங்காக் ஷோ திஸ் இஸ் மச் பெட்டர் ஓகே அப்போ உங்கள்கிட்ட நல்ல பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது ஓகே சூப்பர் தேங்க்யூ அசோக் தேங்க்யூ சபீர் ரஹ்மான் தேங்க்யூ
இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கலர் ஸ்டோன் மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. மெயினாக சைனீஸ் கஸ்டமர் இல்லை. இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, சைனீஸ் இப்போ வந்து கல்யாவரத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறத விட கோல்டில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது ஓவரால் ட்ரெண்டு தான் இப்படி இருக்குது. இது இல்லாமல் இப்போ யூஎஸ் கஸ்டமர்ஸ் இல்லை, ஜாப்பனீஸ் கஸ்டமர் இல்லை. ஓவரால் இந்த இன்டர்நேஷ்னல் வந்து அந்த வார் அந்த பிரச்சனை சில பிரச்சனைகளால் வந்து நம்மளுடைய இந்த ஜெம்ஸ்டோன் பிஸ்னஸ்ஸு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. ஏன்னா வி ஆர் டு ஃபர்ஸ்ட் சஃபர் அண்ட் லாஸ்ட் டு ரிகவர். நம்ம பிஸ்னஸ் போது இதுதான் இருக்குது. அதனால் எந்த ஒரு வாரோ அல்லது என்ன ஒரு அன்ரெஸ்ட்டோ ஏற்பட்டுச்சுன்னா கல்யாவரம் தான் பாதிக்கப்படும். அதோடைய விளைவு, அதோடைய இம்பேக்ட் தான் நம்ம இப்போ சந்திச்சிட்ருக்குறோம். பட் இது வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, கொஞ்சம் நாளைக்கு இப்படி தான் போகணும். நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்துச்சுன்னா இன்ஷால்லா நம்ம வியாபாரம் அளவு போல் நடக்கும். ஏன்னா இது புதிய வியாபாரம் காலந்தொட்டு அந்த காலத்துலேருந்து வரக்கூடிய வியாபாரம் தான். இது எப்போவுமே ஏற்படக்கூடியது தான். பல ஒரு டிக்கேடுன்னு சொல்லுவாங்க, ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தான் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வு ஏற்படும். இதில் வந்து யார் வித்ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறாங்களோ அவங்க தான் வந்து மீண்டும் அவங்களுடைய பரம்பரைக்கு அந்த தொழிலை எடுத்து செல்ல முடியும். நாங்கள் வந்து அக்வமெரினில் தான் மெயினாக ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷமாகவே அக்வமெரினில் தான் ஸ்பெஷலிஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கும் அது நல்லா இருக்குது. அதாவது மற்ற ஸ்டோன்ஸை விட அக்வமெரினுக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்டு தான். இன்றைக்கி இவ்வளோ ஸ்லோவாக இருந்தாலும் கல்லுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. நல்ல கல் கேட்குறாங்க, கல் இல்லை. எங்களுக்கு வந்து இப்போ ரன்னிங் ஷார்ட் ஆஃப் இப்போ இன்றைக்கி வியாபாரம் இல்லை. நான் சொல்கிறேன் இன்றைக்கி டிமாண்ட் இருக்குதுன்னு கேட்டால் நல்ல டிமாண்ட் இருக்குது, ஏன்னா நல்ல கல் இல்லை. முன்னே வந்து எல்லா நேரத்துலையும் வந்து ஏதாவது ஆவரேஜ் குவாலிட்டி, மீடியம் குவாலிட்டி எல்லாமே போகும். இப்போ ஒன்லி த பெஸ்ட்டு தான் கேட்குறாங்க. அந்த பெஸ்ட்டு வந்து இப்போ ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. அதனால் அக்வமெரினை பொறுத்த வரைக்கும் இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஓகே, ஜஸாகுல்லாஹ் ஹைர். ஓகே, தேங்க்யூ. உங்கள் பொண்ணான நேரத்தை செலவழித்து நம்மளுக்கு வேண்டி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் கார்டு இருந்தால் தாங்க ஒரு இதில் இப்படி காட்டிடும். ஓகே, ஜஸாகுல்லாஹ் ஹைர். மாஷாலா, எவ்வளோ ஸ்டால்ஸ் பார்த்தோம், ஆனால் பெரும்பான்மையாக நிறைய ஸ்டால்ஸில் வந்து பெரிய அளவுக்கு கூட்டம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த ஸ்டால்ஸ் பார்க்குறோம் தாக்கத்து, எப்போவுமே ஒரு பரவலான கூட்டம் இருக்குது. இதில் நம்ம நண்பன் இங்கே தான் பச்சை கலரில் தான் ஒர்க் பண்ணுறாராம், ஸோ அவர்கிட்ட வந்து பேட்டி எடுக்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஏன் இந்த கடையில் எப்பவும் கூட்டமாக இருக்கணும் தான், இங்கே வந்து ரொம்ப ரேரான கலெக்ஷனு, ரொம்ப ஹை எண்டு ஸ்டோன்ஸ் தான் இங்கே வந்து வைக்கிறதா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் நம்ம தேடிட்டு இருந்த நண்பன் சுல்தான் தாதலோபான் அவர்கள். வந்த வழியில் என் நண்பன்கிட்ட வந்து சில மாணிக்க கற்கள் இருந்துச்சு. அந்த கல்லை வந்து எப்படி பிடிச்சி அதுக்கு உண்டான மதிப்பை சொல்கிறாரு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்டுருக்குறோம். இவங்க வந்து செல்லரு, இவங்க வேறு கம்பெனியில் வந்து இதில் இருக்கிறாங்க சேல்ஸில். இவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பயஸ் வந்து இவங்களுக்கு தெரியும். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த கல் இந்த விலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கஸ்டமர் தெரிஞ்சால் இவங்க வந்து சொல்லுவாங்க. அதுக்கு உண்டான கமிஷன்கள் கிடைக்கும், இல்லைன்னா நட்பு ரீதியில் அவங்க வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அது எல்லாமே நடக்கும். ஸோ இந்த கல்லை ஒன்று ஒன்றையும் பிடிச்சி எப்படி அதுக்கு வந்து விலை மதிப்பாங்க, என்ன கேரட்டு எல்லாம் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். இது வந்து அக்வாமரின், இது வந்து செமி ப்ரீஷியஸ் ஃபேமிலியோடு வரும். ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ்னால் அந்த சஃபயர், ரூபி, எமரல்டு அந்த அந்த இதில் கேட்டகரியில் இது செமி ப்ரீஷியஸ். இது வந்து இதோட மைன் வந்து ஆப்ரிக்கா, மடகாஸ்கர், அப்புறம் நம்ம இந்தியாவில் காங்கயம், கரூர் மைன்ஸில் அது வந்து இந்த கல்லாம் வந்து இது வருது. காங்கேயம் கரூரில் என்ன பண்ணுவாங்கன்னா கல் இதை எடுத்து வந்து ஜெய்ப்பூரில் தான் மேக்ஸிமம் மைன் கட்டிங், அந்த கல்லோட கட்டிங், இது கல்லோட ஷேப்பை இது கட்டிங் பண்ணுறது. இது இப்போ இந்த ரீசண்டாக இப்போ காங்கேயம் கரூரில் இந்த கலரில் நல்ல கலர் இந்த வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் வந்து மடகாஸ்கர் கலர்லாம் சொல்லுவாங்க. அதாவது வந்து இது வந்து டாப் கலர். அக்வாமரைனில் வந்து டாப் கலர்னா சி ப்ளூ கலர், அந்த ஓகே மேகம் ப்ளூ, சாண்டா மரியா கலர்னு சொல்லுவாங்க, அதுதான் டாப் டிஃபைனிங் கலர். அது இது வந்து ஓகே, பட் வந்து இந்த இது வந்து இந்தியா கல் மாதிரி தான் விளங்குது. ஆப்பிரிக்கா கல் இல்லை. ஆப்பிரிக்கா கல்னா காஸ்ட் கூட. இது இந்தியா கல், ஆல்சோ இந்தியா அந்த ஜெய்ப்பூர் கட்டிங். இது கல்லோட விலை மதிப்பு எப்படி பார்க்குறோன்னா, கல் வந்து அந்த கட்டிங், லஸ்டர், அந்த ஷேப்பு, அதுக்கு தக்கன ஒவ்வொரு இதுவும் எப்படி போகுதுங்கிறத அந்த கல்லோட அந்த லஸ்டரும் தூள அந்த ஷேப்பை வச்சு தான் அந்த நிர்ணயிக்கிறது. இப்போ ஒவ்வொரு ஷேப்புக்கு ஏதாவது ஒரு ஷேப்பை காட்டுங்களேன். இது ஹார்ட் இருக்கு, இது வந்து எமரல்ட் கட், அந்த எமரால்ட் கட்டுன்னா அந்த ஆக்டோகன் ஷேப், லாங் ரெக்டாங்குலர்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த குஷன் ஷேப்பு இது வரும். இது அந்த பியர் ஷேப்பு. இது மேலே வந்து மேலே தூக்குங்க. அப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு
பெண்டண்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இல்லாட்டி இந்த மோதிரத்துக்கு இதெல்லாம் நல்லா வரும். இந்த மோதிரத்துக்கு இதில் வந்து இது மாதிரி தான் அது சரியாக வரும். இதெல்லாம் வந்து அந்த மோதிரத்துக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா அது வரும். மோதிரத்துக்கு இதெல்லாம் மோதிரத்துக்கு நல்லா இருக்கும். ஆக மொத்தத்தில் இதெல்லாம் வந்து ஜுவல்லரி செட்டிங்ஸ் தான் அது அதிகமாக போகிறது. ஒவ்வொரு சைஸும் கல்லும் எண்ட் ஆஃப் த டே இது எங்கே போகுதுன்னா ஒரு ஒரு ஜுவல்லரி நெக்லஸாவோ ஏதோ ஒரு ஒரு ஆபரணம் இதுக்காண்டி தான் இதெல்லாம் போகும். இது இந்த ப்ரைஸ் வந்து கலர் ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் யாராலையும் நிர்ணயிக்க முடியாது. உங்களுக்கு 1000 போடும், எனக்கு 10,000 போடும். எனக்கு 10,000 போட்டிருக்கும், உங்களுக்கு 10 ரூபா போடும். அது ஒவ்வொரு ஆளுக்கும் அந்த கல் வந்து ஒரு மாணிக்கம் யார்கிட்ட போதோ அந்த அந்த மாணிக்கத்தோட விலை வந்து அவங்களுக்கு அந்த பொறுமதிப்பு. ஓ சரி சரி. இப்போ ஸ்டாண்டர்ட் ரேட்டுன்னு சொல்ல முடியாது. டைமண்ட் மாதிரி அந்த மாதிரி கிடையாது. டைமண்ட் ஃபிக்ஸட் ரேட்டு அது இப்படி ஆகி போச்சு. அது இது நல்ல கல் நல்ல யாரும் கொண்டு வந்திருக்காரு. வேறு ஜவராஜியார் லாட்டை கொண்டு வந்திருக்காரு. நம்மளுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி. ஸோ இதே மாதிரி நிறைய பேர் ஸ்டாலில் போட்டு நம்ம போன தடவை வந்து ஆமாம். ஸோ இதே மாதிரி விசிட்டர் மாதிரியும் வருவாங்க. ஆனால் அவங்க பாக்கெட்லேயும் இந்த மாதிரி வருவாங்க. பொறுமதியான இது எவ்வளோ வரும்? இது எனக்கு பொறுமதி ஒரு கேரட்டுக்கு கேரட் ப்ரைஸ்னு சொல்லுவோம். ஆமாம். ஒரு இதெல்லாம் வந்து கிராம் சொல்ல மாட்டோம். கேரட் ப்ரைஸ் ஒரு கேரட் எத்தனை கிராம்? ஒரு கேரட் எத்தனை கிராம்? கேரட் ஒரு கிராம் வரும் அந்த மாதிரி. ஆ ஓகே. 8 கிராம் நினைக்கிறேன். ஆமாம். அந்த 8 அது வேறு. அது 22 கேரட் அது அது வேறு. அது கோல்டோட இது. சரி. இது வந்து கேரட் ப்ரைஸ் சொல்லுவோம். கேரட் எனக்கு இது ஒரு $30 $30 ஒரு கேரட்டுக்கு. ஒரு கேரட் 60 சொல்கிறாரு. நம்ம 30 எனக்கு பொறுமதி இருக்குது. 30 அவங்களுக்கு வந்து தெரியுது. இவர் வந்து 60 கொடுப்பேன்னு சொன்னார். ஸோ இந்த டீல் வந்து முடியல. ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்யூ வெரி மச். ஓகே, இப்போ அடுத்தது நீங்கள் ஜாபுக்கு போகணும். உங்க பிஸியா இருக்குது உங்க இடம். பேக்கப் பண்ண டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த அந்த அனௌன்ஸ்மென்ட் தான் போடுச்சோ. முடிஞ்சு, ஷோ முடிஞ்சு 6 மணிக்கு முடிஞ்சிருச்சு. ஓ ஓகே. நான் அடுத்து செட்டப் பண்ணி உள்ள வைக்க போறோம். ஓகே ஓகே. நான் பூத்ல விசிட்டிங் தான் பைக் வந்திருக்கேன். ஓகே, கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும் பட் ஃபைன் குவாலிட்டிஸ்க்கு வந்து ஆல்வேஸ் டிமாண்ட் இருக்குது. ஃபைன் பண்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஆமா. சிமெண்ட் கேட்சி அக்கதா உடனே வித்து தந்துட்டாங்க. அக்வா மினி இப்போ ஆக்சுவலாக வந்து 3 ஃபைன் குவாலிட்டி தான் எல்லாம் கேட்குறாங்க. எவ்ரிபடி இஸ் லுக்கிங் ஃபார் அ நைஸ் ஃபைன் குவாலிட்டி. ஸோ அதனால தான் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கமர்ஷியல் கொஞ்சம் ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இப்போ அதனால தான் இப்படி பார்க்குறாங்க. பட் வேல்யூ இருக்குது. 80 இருக்கு. ஆமாம். இந்த லோக்கல் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோவானால ஓகே. தேங்க்யூ. ஓகே. இதை மாதிரி பார்க்குறவங்க கிட்டலாம் நம்ம கொண்டு வந்திருக்கிற கல்லை எடுத்து காட்டணுன்னா சில பேருக்கு அவங்களுக்கு ஓ இந்த கல்லை தான் தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சில பேர் சொல்லிடுவாங்க. ஸோ அதை மாதிரி ஒரு சூப்பரான இது கிடைக்கும். புதிய தலைமுறை அதனால எனக்கு ஒரு 10 லட்சம் நஷ்டம். அப்படியா? எப்படி? டிவியில் பார்த்துட்டு ஒரு தமிழ்நாட்டுக்காரர் என்ன தொலைட்டு வந்தான். நீங்க தானே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட இந்த மாணிக்க வியாபாரத்தில் நான் 45 ஆண்டு காலமாக இருக்கிறேன். 91 ஹாங்காங்கில் முதல் முதலாக இந்த ஜெம் எக்ஸிபிஷன் நடத்தப்பட்டது. இங்கு காயல் வாழ் மக்கள் நிறைய பேர் 100 காலமாக இங்கு வாழ்ந்து கொண்டு நல்ல வணிகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது மாணிக்க வியாபாரம் கொஞ்சம் சுலோவாக இருக்கிறது. இருந்தாலும் எல்லோரையும் சந்திப்பதற்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. ஸ்ரீலங்கன், இந்தியன், தாய்லாந்துக்காரங்க, ஹாங்காங்காரங்க எல்லாமே இங்கு ஜப்பான், ஜெர்மன், அமெரிக்கன். செப்டம்பர் ஷோ வந்து மிகப்பெரிய ஷோ. இது கலந்து கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் கரூர் காங்கேயம் பகுதியில் ரூபி, சஃபேர், அக்வாமரின் வேர்ல்டு நம்பர் ஒன் குவாலிட்டி, மூணு ஸ்டோன் ஜப்பான் வியாபாரிகள் நிறைய விரும்பி வாங்குகிறார்கள். இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த மாணிக்க தொழிலில் இதில் ஜெய்ப்பூர் வியாபாரிகள், காங்கேயம் வியாபாரிகள், காயல்பட்டினம் வியாபாரிகள் தலை சிறந்து இருக்கிறார்கள். அடுத்த ஜெனரேஷன் தற்போது இல்லை. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். ஆ ஓகே. ஜசா சரி. மாமா, ஹாங்காங் தமிழன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, வருஷம் வருஷம் செப்டம்பர் எக்ஸிபிஷனுக்கு வர்றது தான் இந்த வருஷம் வந்திருக்கேன். வந்த நோக்கம் கல்யாணத்துக்கு இல்லை, மக்களை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ இன்ஷாலாம். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ வெரி மச். நான் பொதுவாக சைனீஸ் கஸ்டமர்ஸ் இங்கே சைனீஸ் இருக்கிறாங்க பாருங்கள்.
இதை மாதிரி நிறைய சைனீஸ் வருவாங்க. இந்த வருஷம் வந்து சைனீஸ் கம்மி அப்படின்னு சொல்லப்படுது. Have an interview? இல்ல இல்ல சுல்தான் இல்லாம வேற யாரு? Oh, your boss. I was... I don't know. You speak something about your company and how the business is going on. Call. Call the boss. Okay. Hindi is the best. Hindi is also okay. Hello? 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 So, boss is busy. So looking for someone to have an interview. Thank you so much. Okay, no problem. Yeah, sala, sala, sala. Amit. Sala. Always fix something. So in the busy time, or all find panni interview edukkrade periya kashtam dhaan. Avanga vandu overall dia enna happen neenga interview kudukringla neenga interview kudukringla appdi solli kekkranga. Okay, what do you want to talk? You speak about your business. So you are the owner of this company. My son is owner. Oh, your son is the owner of this company. Okay. I'm speaking. Doing everything naturalist, on all naturalist. Main thing, I am the honest about the business. And I also take care of my customer nicely. I'm Indian, but I'm living in Thailand 35 years. Okay. Thailand best. I'm running here and there. Okay. Not one place. I'm not human being. Understood. And you have nice, precious collections of emeralds and ruby. Yes, and ruby, emerald, sapphire, over there. Oh, all there. The precious stones, Tanzanite, right? Aquamarine, all precious stones, multi-color sapphire, so many colors. Severite also. Okay, thank you very much for your valuable time, this busy time especially. Thank you. thank you. He's my boss. Yeah. 100% genuine. மாஷால்லா, இந்த செப்டம்பர் ஷோ நல்ல முறையில் போயிட்டுருக்குது, வியாபாரங்கள் நடந்துகிட்ருக்குது, இன்னும் நல்ல வியாபாரம் நடக்குது, எல்லோரும் துவா செய்யுங்க. நீங்கள் மட்டும்தான் உண்மையிலேயே பாசிட்டிவான ரிவ்யூ சொல்லியிருக்கிறீங்க. இப்போ எல்லா கஸ்டமர் இல்லை அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தான் வந்துச்சு. ஆஹா, நீங்கள் வந்து பாசிட்டிவாக நல்ல வியாபாரம் நடக்குன்னு சொல்லி எல்லாமே பாசிட்டிவாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். அதனால வர்றாங்க, பார்த்துட்டு போகிறாங்க. இன்ஷால்லா இன்னும் ரெண்டு நாள் இருக்குது, துவா செய்வோம். வஸ்ஸலாம். இந்த ட்ரிப் செப்டம்பர் ஷோவில் சைனீஸ் மக்களுடைய எக்கனாமிக் வந்து ஸ்லோவாக இருக்கிறதுனால அவங்களுடைய பையிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது. இந்த ட்ரிப் வந்து யூரோப்பியன்ஸும் அமெரிக்கன் பையர்ஸ் தான் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. வரக்கூடிய காலங்கள் எப்படின்னு பார்த்துட்டு சைனீஸ் பையருடைய பையிங் கெப்பாசிட்டி நல்லா இருந்தால் தான் இந்த ஹாங்காங் ஷோ நல்லா சக்ஸஸ் ஆகும். இளம் வியாபாரி சந்திச்சோனையும் ரொம்ப சந்தோஷமாச்சு. தம்பி வந்து புதுசாக பழகுறதுக்காக வேண்டி இந்த ஷோ அட்டன் பண்ணி ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறாரு. செப்டம்பர் ஷோ வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போ தான் முத தடவை வந்திக்கிறேன். நிறைய வகையான கல்லுலாம் இருக்குது, புதுசு புதுசாக படிக்கிறேன். சொந்த ஊர் ஒரே காயல்பட்டினம், திடீர்னு பார்த்த முகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டி ஒரு சின்ன இன்டர்வியூ. தேங்க்யூ. This show was a very amazing show. Yeah, very. You're from where? I'm from Guinea, West Africa. West Africa. Yeah, it was very, very, very amazing show. You had a stall here? No, I just came to buy. Oh, to buy. Yeah, we have Calabar. We have some kind of like Paraiba also, Muganites. I'm like a retailer. This is my company name. In case if someone needs Paraiba, I can contact you, yeah, right? Yeah, yeah, yeah. Okay, yeah. Sure. Thank you very much. Any good stone. Sure, sure, sure. Okay, thank you. இதெல்லாம் வந்து எதுக்கு இப்படி நிற்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஸ்டால் முடிஞ்சு அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் பெருமையான கல்லெல்லாம் அங்கே வைக்க முடியாது. அதனால் அதுக்குன்னு ஒரு லாக்கர் வந்து இவங்களுக்குன்னு கொடுத்துருவாங்க. அதை அந்த இதுக்குள்ளே வைக்கிறதுக்காக வந்து எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க ஒன் பை ஒன்னா. ஓகே, கடைசியாக நம்ம பஸ் ஏறின இடத்துக்கே திரும்பவும் வந்தாச்சு. ஃப்ரீ ஷட்டில் பஸ்ஸில் கிளம்பி வீட்டுக்கு போகிறோம். ஒரே நாள்லேயே எல்லாத்தையும் நிறைய இன்டர்வியூ எடுக்கணும்னு நினச்சா நான் ஒரே நாள்லேயே எல்லாத்தையும் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ நிறைய போன தடவை நிறைய ஹிந்திக்காரங்களை மீட் பண்ணோம், ஜெர்மன்ஸை மீட் பண்ணோம். இந்த தடவை வந்து நிறைய அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு.
ஏன்னா ஒரே நாள்லயே எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணணும்னு நினைச்ச முடியாது. அதாவது நம்ம வந்தது வந்து 3:00 வந்தேன், ஜஸ்ட் 2 hours டைம் தான் இருந்துச்சு. ஸோ நிறைய திங்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. யூடியூப் இன்டர்வியூ தேகே ஹிந்தி ஃபைனலாக எல்லாரும் வந்த மாதிரியே பஸ்ஸில் வந்து ஆப்பிள் ஷோரூம் வாசலில் வந்து இறக்கி விட்டாங்க. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறப்பாக முடிஞ்சு மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது ஹாங்காங் தமிழன். சி யூ, டாடா, பை பை.